ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போ பேண்டமிக்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு நார்மல் சீக்கு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அகெயின் ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி எல்லாம் ரெசியூம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ எங்களோட சாட்டர்டே சண்டே எப்படி இருக்கும், யூஸ்வலாக ஒரு 2 இயர்ஸ் பேக் இப்படி தான் பிஸியாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாட்டர்டே சண்டே அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு சச்சங் அட்டன் பண்ணுவோம் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்க்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணி எப்படி இங்கேயுமே சிங்கப்பூர்லேயுமே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்குறதா இருக்கும். எங்களோட வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் வந்து எப்படி போறது அப்படிங்கறதா இந்த வ்ளாக்ல நீங்க பாப்பீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல ராதா கல்யாணம். சோ நான் இந்தியாவோட ராதா கல்யாணத்தை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்க எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது அதுல. சோ இங்க வந்து சிங்கப்பூர்லயே இந்த மாதிரியான ஒரு சத்சங் குரூப் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்கும். சோ இந்த விஷயம் வந்து திரும்ப நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நான் எப்பயும் சொல்றதா, இந்த மாதிரியான ப்ளாக்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடும்போது வீடியோ நோட்டிஃபை ஆகும், நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். சோ இனியோட டே கொஞ்சம் பிஸி டே, டாக்ஸி ஆன் த வே, அப்படியே கடகடன் பேசி கண்டினியூ இன்ட்ரோ கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ குயிக்காகவே வ்ளாக்குள்ள போயிடலாம். இனியோட டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சமையல் வேலை இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு லஞ்ச் வந்து பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அங்கே போகிறோங்கிறனால அங்கே லஞ்சை முடிச்சுட்டு தான் வரா மாதிரி. ஸோ காலையில் ஒரு 10 o'clock அந்த மாதிரி போயிட்டு ஈவினிங் வர பிளான் தான். லைக் 3:30 தான் வருவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நிறைய பேச வேண்டியது இருக்குது, உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு தான் வருவோம். மைண்டே வந்து அப்படி ஒரு டீடாக்ஸ் ஆன மாதிரி 2 நாளாக இருந்துகிட்ருக்கு. இந்த பால் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வ்ளாகில், லைக் கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, அந்த இங்கே இருக்கிற ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்குகிற பசும்பால். ஸோ பாட்டிலில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், யூஸ்வலாக கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட் பாலாக இல்லாமல். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து குழந்தை வச்சுருக்கீங்க, அவங்களுக்காக ட்ரை பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து அதுதான் நான் வந்து எப்பயும் நினச்சி ஷேர் பண்ணுறதா இருக்கும் ஒரு ஒரு வீடியோலையும். இதனால் பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு அந்த விஷயம் நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்னேஷ் ஃபார்ம்லேருந்து நமக்கு டைரெக்டாகவே கால் பண்ணியும் பேசினாங்க. லைக் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி. லைக் நம்ம வந்து பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிதுன்னா ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணினாங்க. நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்களோட கிராட்டிடியூடையும் தெரிவித்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டேவை வந்து அதே ஃப்ரெஷ் கவு மில்க்லேருந்து ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபியில் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே சிங்கப்பூரில் ஒருத்தர் வீட்டில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சுவாமிக்கு பண்ணுற அந்த திருக்கல்யாணம் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். 2 நாளாக வந்து அவங்க வீட்டுக்கே தான் நாங்கள் திரும்ப திரும்ப போயிட்டுருக்கோம் 2 நாளுமே. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஸை அகெயின் மீட் பண்ணுவோம். ஸோ எவ்ரிடே நம்ம ஒரு இடத்துக்கு வந்து வெல் ட்ரெஸ்டாக போகலாம், நம்மளோட சாரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் தான். நிறைய பேர் வந்து இங்கே புதுசாக வரீங்க, ஸோ என்ன மாதிரி வந்து கம்யூனிட்டி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்கூல் பசங்க போகிற இடத்துல மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், எல்லாருமே நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக கனெக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்லையா அவங்கெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ண பண்ண அவங்களும் உங்களோட நல்லா இன்ட்ராக்ட், ஏன்னா எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிக்க முடியும். இங்கே வந்து பெருசாக வந்து அத்தை மாமா சித்தப்பா அவங்க அப்படி ஹெல்ப் அப்படிங்கிறது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ ஒரு வட முடியலனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சோஷியல் குரூப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து
க்ரியேட் பண்ணிக்க தான் வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு டீடாக்ஸ் மாதிரி. சிங்கப்பூரில் ஒரு நாலு நாள் சுற்றினீங்கன்னா நாலு நாளில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் நீங்கள் கவர் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அகெயின் ரொட்டீன் லைஃப்பில் வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட் மீட்டப்ஸாக இருக்கட்டும், கேதரிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு லைஃப் வந்து போர் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அவங்களோட குழந்தை பர்த்டே பார்ட்டி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம போய் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு எங்கேஜ் ஆக முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டாக்ஸி பிடிச்சி வர்றதுக்கு 10 மணிக்கு வந்து சேரணும்னு நினச்சோம். ஆல்மோஸ்ட் 10:35 ஆயாச்சு. இப்போ வந்து என் பையனும் வந்திருக்கான் இன்றைக்கி அவனுக்கு ஹாலிடே சண்டே அப்படிங்கிறதுனால. ஸோ நான் போயிட்டு இந்த வீடியோவில் பெருசாக நான் பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. எப்படி அந்த ஈவெண்ட் நடக்கும், இங்கே சிங்கப்பூர்லேயும் அந்த ட்ரெடிஷனை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கறதா இருக்கும். இந்த சுவாமி திருக்கல்யாணம் அவங்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சது தான். ஸோ இந்த விஷயத்த நான் அப்படியே வ்ளாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெமரிஸ் எல்லாத்தையுமே
ஒரு விலாக் அப்படிங்கிற பேரில் எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் இதெல்லாத்தையுமே நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.